ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஆசிய கோப்பைக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அணியுமே வந்து தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு அணிகளும் வந்து மற்ற அணிகளோட பயிற்சி ஆட்டங்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. பயிற்சி ஆட்டம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள்லாம் வந்து 50 ஓவர்களாக நடத்தப்படலை, வெறும் 20 ஓவர் போட்டிகளாக தான் நடத்தப்படுது. இப்படி ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு எதிராக வந்து திலக் வர்மா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு டெபியூட்டன் பிளேயராக இப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி மற்ற பிளேயர்களும் வந்து வியந்து போகிற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து திலக் வர்மா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இலங்கையில் நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அணி வந்து அவங்களோட முழு அணிகளை வந்து இறக்கலை, சிடி மோட தான் விளையாண்டாங்க. அப்படி வந்து பார்க்குறப்ப இந்திய அணியிலையும் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்கள் விளையாடலை. சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, இஷான் கிஷன், சுப்மன் கில் போன்ற இளம் வீரர்களை வச்சு மட்டும்தான் இந்த போட்டி விளையாண்டாங்க இந்திய தரப்பில் இருந்து. அப்படி இருந்தப்ப மற்ற வீரர்கள்லாம் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா மட்டும் ஒரு ஆளாக நின்று செம்மையாக விளையாண்டாரு. அவர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 சிக்ஸர்கள் கிட்ட அடிச்சாருன்னு சொல்லணும். அந்த போட்டியில் வந்து இந்திய அணி தரப்பில் இருந்து வந்து மொத்தம் 35 சிக்ஸர்கள் வந்து அந்த இன்னிங்ஸில் அடிக்கப்பட்டுச்சு. 20 ஓவர் போட்டி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ஓவரில் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா 274 ரன்கள் எடுத்திருந்தாங்க. திலக் வர்மா நல்லா விளையாண்டிருந்தார். அதுக்கப்புறம் இஷன் கிஷன் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆளுக்கு வந்து 50 ரன்கள் கிட்ட அடிச்சிருந்தாங்க. திலக் வர்மா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 76 பந்தில் வந்துட்டு 157 ரன்கள் வந்து எடுத்திருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 சிக்ஸர்கள், அதாவது சிக்ஸில் மட்டுமே ஒரு 100 ரன்கள் கிட்ட அடிச்சிருந்தாருன்னு சொல்லணும். 1-2 பவுண்டரிகள் மட்டும் விளையாண்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸர்களாக தான் வந்து அவர் பறக்க விட்டார் அப்படின்னு சொல்லணும். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவே வந்து எழுந்து நின்று கைத்தட்டியிருக்காங்க. அந்த பயிற்சி ஆட்டத்தை வந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து திலக் வர்மா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது ஒரு முக்கியமான வீரர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் திலக் வர்மா வந்து இந்த ஏசிய கோப்பை போட்டியிலே வந்து விளையாடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.